வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சிந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு எனது அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக அமையட்டும் என முதற்கண் இறை பிரார்த்தனையுடன் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம் ஆடி மாதம் 25ஆம் நாள். ஆங்கிலத்திற்கு 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி திங்கட்கிழமை. இன்றைய தினத்திலே திதி என நாம் பார்ப்போமானால் வளர்பிறை பிரதமை திதியானது இன்று மாலை 6:56 வரை காணப்படுகின்றது. ஆயில்ய நட்சத்திரமானது காலை 9:50 வரை காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து பூர நட்சத்திரம். சுப நேரமானது 12:15 தொடக்கம் 1:48 வரை காணப்படுவதுடன் ராகு காலமானது 7:36 தொடக்கம் 9:09 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 1:30 தொடக்கம் 3 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே தொடர்ந்து உங்களுடைய 12 ராசிகளுக்கு உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மங்களகரமான சுபீட்சகரமான நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்திலே உங்கள் இல்லத்திலும் சரி, உறவு நிலையில் உள்ளவர்களிடம் வீடுகளிலும் சரி, மங்களகரமான செயற்பாடுகளும் மங்கள நிகழ்வுகளும் இடம்பெறக்கூடிய அல்லது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏது நிலை காணப்படுகின்றது. மங்களகரமான தினமாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் ஆன்மீக இறை வழிபாடாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் மிக்க சிறப்பான தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் நிதானமாகவும் அவதானமாகவும் சிந்தித்தும் செயல்பட வேண்டும். அவ்வாறு சிந்தித்து செயல்படுவதன் ஊடாக பல விடயங்களை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ள முடியும். தொடர்ந்து நீங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்த செலவுகள் என்பன ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இருந்தாலும் நீங்கள் நிதானமாகவும் இறை பிரார்த்தனையுடனும் ஆன்மீக சிந்தனையுடனும் இன்றைய பொழுது நீங்கள் நகர்த்துவீர்களானால் இவற்றிலிருந்து ஓரளவு உங்களுக்கு விடுபட்டு கொள்ள முடியும். தொடர்ந்து இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடாக துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற ஒரு சிறப்பான தினமாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு சாதகமானதாகவே அமையும். இன்றைய தினத்தை நீங்கள் இறை வழிபாடாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி.
கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி, வெற்றி, இன்பம் என்பன நிலைத்த சிறப்பு பெற்ற ஒரு தினமாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஆனாலும் நீங்கள் அதன் மூலமாக நிதானத்தினை தவறாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு நிதானம் தவறாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடாக மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது சிறந்ததாக இருக்கின்றது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு துணிவு மிக்க சிறப்பான ஒரு பலன் தருகின்ற நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் ஒரு தத்துணிவுடன் ஆரம்பிக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக நிறை நிலைக்கு வருகின்ற தன்மை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் தொடர்ந்து தந்துடும். தொடர்ந்து இன்றைய தினம் விருச்சிக ராசியை பார்க்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு புகழ், கீர்த்தி, நன்மை என்பன கிடைக்கின்ற அல்லது நிலைக்கின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. உங்களுடைய கீர்த்தியின் காரணமாக பல விடயங்களை நீங்கள் இலகுவிலே செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுடன் விநாயகரை வழிபாடு செய்வது சிறந்த பலனை உங்களுக்கு தந்துடும். தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்பகரமான, மகிழ்ச்சிகரமான, இன்பத்துக்குரிய நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மங்களகரமான, மகிழ்ச்சிக்குரிய தினமாகவே காணப்படுகின்றது. உங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களுடைய நட்பின் காரணமாக பல விடயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடியதாக அல்லது செய்யக்கூடியதாக இருக்கும் என நம்புகின்ற இன்றைய தினத்தில் இந்த நட்புக்குரிய நாளாக நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் நீங்கள் இந்த நட்போடு கூடிய இந்த நாளிலே இறை வழிபாடாக முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, சிறப்பான செயற்பாடுகள் நடைபெறுகின்ற ஒரு தினமாக இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு திருவருளும் குருவருளும் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து காரியங்களும் மகிழ்ச்சிகரமாக, இன்பகரமாக நடைபெற வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்வுடன் விடைபெறுகின்றேன். நன்றி. இன்பமே சொல்க. எல்லோரும் வாழ்க. காணொலி செய்திகளை தரும் உங்கள் லங்கா ஸ்ரீ யூடியூப் தளத்தில் இப்பொழுது பல்வேறு புதுமையான காணொலிகளை கண்டு களியுங்கள். ஒவ்வொரு நாளும் இலங்கையில் வெளியாகும் தேசிய தமிழ் பத்திரிகை செய்திகளின் தொகுப்பாக தினமும் இலங்கை நேரப்படி காலை 9:30 பத்திரிகை கண்ணோட்டம். உங்களது நாளைய ராசியின் பலனை முன்கூட்டியே அறிந்து கொள்ள ராசி பலன் தினமும் இலங்கை நேரப்படி மாலை 6:00 புதன்கிழமை தோறும். இலங்கை நேரப்படி பிற்பகல் 4:30. கடந்த வாரத்தில் இந்தியாவில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களை தொகுத்து வழங்கும் இந்திய செய்திகள். வியாழக்கிழமைகளில் இலங்கை நேரப்படி மாலை 5:30. கடந்த வாரத்தில் உலகளவில் இடம்பெற்ற வித்தியாசமான விடயங்களை தரும் வினோத உலகம். வெள்ளிக்கிழமைகளில் இலங்கை நேரப்படி 7:00 இலங்கையின் அந்த வாரத்தின் மிக முக்கியமான உள்ளூர் செய்திகளை அலசி ஆராயும் ரிப்போர்ட்.
சனிக்கிழமைகளில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 4:30. கடந்த வார அரசியல் செய்திகளின் தொகுப்பாக அரசியல் பார்வை.